ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க போகிற கருப்பொருள் எதை பற்றியது என்றால், த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற தன்மை, ஒப்பிட முடியாத தன்மைகளை குறித்து இன்று நாம் தியானிக்கலாம். நாம் எல்லாரும் நினைக்கிறபடி குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த அந்த காரியத்தை நாம் தியானிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமில் அவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அதிகமாக தியானிக்கிறோம். வி ஆர் மெடிடேட்டிங் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே வேளையில் யார் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வெளிப்பட்ட அந்த தேவனுடைய குமாரன் யார் என்பதை பற்றியுள்ள புரிதல் நமக்கு மிக மிக அவசியம். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். பொதுவாக இந்த ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒரு நிருபம் எது என்றால், பவுலடியார் கொலோசி சபைக்கு எழுதிய நிருபத்தில் தான் இதை பற்றி மிக அதிகமாக அவர் எழுதியிருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர் என்பதை பற்றியுள்ள கருத்துகள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக 15-17 உள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொருபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இது 1 அதிகாரம் 15-17 உள்ள வசனங்களை பார்க்கும். இதில் முதல் வசனத்தை எடுத்துக்கிட்டேன், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொருபம். இவாஸ் இமேஜ் ஆஃப் இன்விசிபிள் காட், அதாவது காணக்கூடாத கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சாயலில் இருந்தவர். காணக்கூடாத கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சாயலாக இருந்தவர் தான் குமாரனாகிய தேவன். அந்த குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போதும் அதே தேவ சாயலோடு தான் இந்த உலகத்தில் பிறந்தார். இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். அவர் எப்படி தேவ சாயலாக இருந்தாரோ அதே சாயலோடு இந்த உலகில் பிறந்தபோதும் காணப்பட்டார். தேவனுடைய அத்தனை குணங்களும் குணாதிசயங்களும் பண்புகளும் கிருபைகளும் உள்ளவராகவே இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும்போது வெளிப்பட்டார். இதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ரகசியம். கொலோசியர்கள நிருபம் 2 அதிகாரம் 9 வசனத்தில் இவ்வாறாக பார்க்கலாம், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமா அவருக்குள் வாசமாயிருந்ததாம். தெய்வத்தினுடைய முழு நிறைவும் சரீர பிரகாரமா சரீரத்தில் அவரிடத்தில் குடிகொண்டுள்ளது என்பதுதான் அர்த்தம். அப்படி என்றால் அவர் 100% தெய்வீகமாகவும் காணப்பட்டார். அப்படி தெய்வீகமாக காணப்பட்டதனால்தான் அந்த பாவமில்லாத பலியை ஏற்றுக்கொள்ள தேவனால் முடிந்தது. அவர் 100% டிவைன், 100% ஹியூமன். அவர் டிவைனாக இருந்ததுனால அத்தனை தேவனுடைய குணாதிசயங்களும் கொண்டவராக காணப்பட்டார். இது ரகசியம் என்று பவுலடியார் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு 3 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும்போது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். தேவன் கடவுள் மாமிசத்தில் வெளிப்பட்ட காரியம் ரகசியமானது, மகா மேன்மையானது. ரகசியமானது என்றால் என்ன? ஒன்ஸ் ஹிடன் நவ் ரிவீல்டு. முன்பு யுகங்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்ட அந்த காரியம் இப்பொழுது அவர் குமாரனாக பிறந்தபோது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தேவன் யார் என்றால், தெய்வீக சாயல் வெளிப்பட்ட கடவுள். நாம் பார்க்கிறபடி இந்த மனித சாயல் அல்ல, ஹியூமன் ஃபிசிக்கல் நேச்சர் அல்ல. இன்றைக்கு நம்ம டிவியில் பார்க்குறோம்ல அந்த தாடி சாமியார் அல்ல, அந்த ஃபிசிக்கல் சாயல் அல்ல. அதை யாரும் பார்த்துருக்க முடியாது, யாரும் பார்த்து வரைபடமாக எழுதி வைத்தது கூட கிடையாது.
நாம் பார்க்க வேண்டியது அந்த தெய்வீக சாயலில் வெளிப்பட்டார். எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவி சாயல் காணப்பட்டாரோ அதே சாயலோடு சரீரப்பிரகாரம் அந்த உலகத்தில் பிறந்தபோது காணப்பட்டார் என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பதம் எதுவென்றால் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இதன் உண்மையான அர்த்தம் என்றால் எல்லா படைப்புகளுக்கும் மேலான முதற் பேரானவர் என்று அர்த்தம். எல்லா படைப்புகளை விட அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர் என்று அர்த்தம். க்ரோனாலஜிக்கல் ஆர்டரெல்லாம் முந்தி பிறந்தார் என்பது என்னுடைய அர்த்தம் அல்ல. அவர் யுகங்களையும் காலங்களையும் கடந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் சிறந்தவராக இருக்கிறாய் என்பதுதான் அர்த்தமே தவிர மற்றபடி முதலாக படைக்கப்பட்டாய் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. என இன்ற நாளில் இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அவர் எப்படி தேவனுடைய கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சாயலாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் எப்படி அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவராக இருந்தார் என்பதை குறித்து பார்த்தோம். பின்னால் வருங்காலங்களில் மற்ற காரியங்களை குறித்து தியானிக்கலாம். இது செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.